தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண் ஆசிரியர்களிடம் பணம் பெற்று பல கோடி ரூபாய் மோசடி செய்த ஆதவா தொண்டு நிறுவன இயக்குனர் பாலகுமரேசனை கைது செய்யக்கோரி பாதிக்கப்பட்ட பெண் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். ஆதவா தொண்டு நிறுவன இயக்குனர் பாலகுமரேசன் என்பவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட பெண் ஆசிரியர்களிடம் ரூபாய் 3 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு அரசு பள்ளி மற்றும் மாநகராட்சி பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமனம் செய்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இயக்குனர் பாலகுமரேசன் ஏமாற்றி வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் பாலகுமரேசனை தொடர்பு கொள்ள முயன்ற பொழுது தலைமறைவான பாலகுமரேசன் தன்னிடம் பணம் கேட்பவர்களை வாட்ஸ்அப் மூலம் ஆசிரியர்களிடம் மிரட்டம் விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் பாலகுமரேசன் மீது பலமுறை புகார் தெரிவித்ததுடன் அவரை கைது செய்து தங்களிடம் மோசடியாக பெறப்பட்ட பணத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் ஆசிரியர்கள் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே சமூக ஆர்வலர் காந்தி மல்லர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். அப்பொழுது தங்களிடம் மோசடியில் ஈடுபட்டதுடன் வாட்ஸ்அப் மூலம் மிரட்டல் விடும் ஆதவா தொண்டு நிறுவன இயக்குனர் பாலகுமரேசனை கைது செய்ய கோரியும் தங்களிடம் மோசடியாக பெறப்பட்ட பணத்தை மீட்டுத்தரக் கோரி பாதிக்கப்பட்ட பெண் ஆசிரியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அமைச்சரின் பெயரை சொல்லி ஏமாற்றாதே, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. 100 கோடி மோசடி செய்த குமரேசன் மீது நடவடிக்கை எடு. ஆதவா ட்ரஸ்ட் மீது நடவடிக்கை எடு. கைது செய், கைது செய், ஆதவா குமரேசனை கைது செய். ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, அமைச்சரின் பெயரை சொல்லி ஏமாற்றாதே. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. 100 கோடி மோசடி செய்த குமரேசன் மீது நடவடிக்கை எடு. தமிழக அரசு, தமிழக அரசு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. ஆதவா ட்ரஸ்ட் மீது நடவடிக்கை எடு. மாவட்டம் ஆறுநெறிய தலைமையிடமாக கொண்டு ஆதவா பவுண்டேஷன் என்ற பெயரில் திரு குமரேசன் அவர்கள் ஒரு பாலகுமரேசன் அவர்கள் ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து அந்த அறக்கட்டளையின் மூலமாக ஏழை படித்த ஆசிரியர் மாணவர்களுக்கு நான் ஆசிரியர் வேலை தருகிறேன் என்று கூறி அவர்களை பல்வேறு அரசு பள்ளிகளிலே சில ஒப்பந்த அடிப்படையில் அவர்களை பணியமர்த்தி அங்கு 2 மாதம் 5 மாதம் அவர்கள் வேலை செய்து சிலர் 3 ஆண்டு 5 ஆண்டு வேலை செய்து அவர்களுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து 10,000 வரை கொடுத்து பின்பு அவர்களிடம் ஒவ்வொருவரிடமும் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் என்று தகுதிக்கு தகுந்த மாதிரி பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறார். அவர் மீது உடனடியாக தமிழக அரசு சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எதுக்காக நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆசிரியர் பெருமக்கள் வந்து ஆதவா தொண்டு நிறுவனத்து மூலம் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. 5 வருஷமா இந்த ஆதவா தொண்டு நிறுவனம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுல வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து எங்களுக்கு யாருக்குமே ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து சேலரி கொடுக்கல. தென் ஜனவரிக்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு யாருக்குமே வந்து வாங்கின பணத்துல இருந்து அதையும் கொடுக்கல, சேலரியும் கொடுக்கல. சோ அதை நாங்க வந்து ஆதவா தொண்டு நிறுவனத்திற்குரிய நிறுவனர் பாலகுமரேசனை வந்து நாங்க கேட்ட போது அவரோட பதில் வந்து எங்களுக்கு சரியா இல்ல. அதனால நாங்க வந்து அவர்கிட்ட கேட்கறதுக்கு முற்பட்ட போது அவரை தொடர்பு கொள்ள முடியல. சோ அதனால நாங்க என்னன்னா 6 மணி ஆபீஸ் உள்ள அது அவரோட ஆதவா தொண்டு நிறுவனத்தோட ஆபீஸ்க்கு நாங்க எல்லா ஆசிரியர் பெருமக்களும் நாங்க போயிருந்தோம். அங்க ஆபீஸ்ல வந்து அவரோட ஆபீஸ் அலுவலர்கள் இருந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க கேட்கும் போது அவர்களோட பதில் வந்து எங்களுக்கு சரியா இல்ல. அதனால நாங்க அங்க வந்து ஒரு நாள் நைட்டு தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டோம். மறுநாள் வந்து
அந்த ஆறுமுகநேரி பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் காவல் அதிகாரிகள் வந்து எங்ககிட்ட சமரசமா பேசி எங்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்களோட பேச்சை நம்பி நாங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால மண்டு திங்கக்கிழமை நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து நாங்க போனோம். கலெக்டரை பார்த்து அங்கே நாங்க வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் பாலகுமரேசன் மீது. அங்க கொடுத்துட்டு எஸ்பி ஆபீஸ்லயும் நாங்க கொடுத்துருந்தோம். கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க. ஆனா என்ன ரீசன் தெரியல. ஆனா அவரை வந்து என்ன செய்ய முடியலன்னா இன்னுமே வந்து அவங்க வந்து கூப்பிட்டு வச்சு பேசவோ அவர்கிட்ட வந்து இவ்வளவு ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் பண்றதுக்கு எதுக்கான ஒரு தொடர்பு அவங்க இன்னும் மேற்கொள்ளாம இருக்கிறாங்க. அதை கண்டிச்சு நாங்க இந்த லாஸ்ட் வீக் மண்டேவும் இனிவூட்டல் பெட்டிஷன் சொல்லி நாங்க கொடுத்துருக்குறோம். திரும்ப கொடுத்தும் இன்னைக்கு 3 days ஆயிருச்சு. அவரை இன்னுமே அவங்க என்ன பண்ணலன்னா அரெஸ்ட் பண்ணல. ஆனா அவர் வந்து கேட்டா நாங்க போலீஸ் அதிகாரிகள்ட்ட தெரிஞ்சவங்க கிட்ட கால் பண்ணி கேட்கும் போது அவங்க சொல்ற ரீசன் வந்து ட்ரேஸ் பண்ண முடியல, எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியலான ஒரு பதில வந்து சொல்லி எங்களை வந்து உதாசீனப்படுத்தின மாதிரியே இருக்குது. ஏன்னா அவர் எங்களை ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்குமே வந்து பொதுவா எல்லாரும் பாக்குற மாதிரி அவர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சு ஸ்டேட்டஸ் மூலியமா நிறைய காயப்படுத்திட்டே இருக்கிறாரு. சில போன் பேசுறாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதும் இல்லாம அவர் பண்ணிட்டே இருக்கிறாரு. எங்களுக்கு மட்டும் அவரோட போன் கால்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் காட்டும் போது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு எங்களோட கேள்வி. இப்ப நாங்க எல்லா மக்களுமே என்ன செய்ய வாழ்வாதாரத்துல பாதிக்கப்பட்டு ரொம்ப நின்றுட்டு இருக்கிறோம். எங்களோட கோரிக்கை நிறைவேறணும். எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா 7 months சம்பளம் வாங்காத அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவங்க வந்து சேலரிய கொடுக்கணும். தென் வந்து பணம் கெட்டிட்டு சம்பளமே வாங்காதவங்களோட பணத்தை அவங்க என்ன மொத்தமா செட்டில் பண்ணணும். நிறைய ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது உடனடியா தமிழக அரசு தலையிட்டு இது பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு தீர்வு காணணும். நீங்க இந்த பிரச்சனையை இன்னுமே கண்டுக்காம விட்டனா இதை விட பிரச்சனைகள் மேலும் தான் அரசுக்கு வந்து வருமே தவிர இது வந்து சாத்தியமே சமாதானம் ஆகிறதுக்கு ஒரு இதே கிடையாது. ஏன்னா எங்களை போலவங்க இன்னுமே நிறைய ஆசிரியர்கள் டெட்டு பாஸ் பண்ணி அவங்களும் என்ன செஞ்சீங்கன்னா ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழக அரசுக்கு பெரிய இடங்களா இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்துரும். கூடிய சீக்கிரத்துல தமிழக அரசு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை தலையிட்டு எங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நாங்க கோரிக்கையில வச்சிருக்கோமோ அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றும்படி நாங்க வந்து எங்க ஆசிரியர் பொதுமக்கள் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம். என் பேரு ஆனந்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.